வணக்கம் மக்களே, நான் கற்பகராஜ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் எடுத்துக்கங்க, செடியிலிருந்து விலங்குகள்லேருந்து மனிதன் வரைக்கும் வந்து உயிர் வாழ்றதுக்கு உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அப்போது இந்த உயிர் எங்கே இருக்குது, இந்த உயிரை எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தர்க்க ரீதியாகவோ இல்லை ஒரு தத்துவ ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இல்லை அப்படின்னா அறிவியல் ரீதியாகவோ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் உலாவுது. அப்படி இருக்கும்போது இன்னும் இவ்வளோ கருத்துக்கள் வந்தாலுமே வந்து இந்த உயிர் அப்படிங்கிறது உடம்புல வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படக்கூடிய ஒன்று ஒன்று அப்படின்னா இன்ன வரைக்கும் சொல்லலாம். இந்த நவீன காலத்து அறிவியல் வந்த அப்புறமும் அப்போ மனுஷன்கிட்ட ரெண்டு நிலை தான், ஒன்று உயிர் இருந்தால் மனுஷன் நடமாடுவான், உயிர் இல்லைனா அது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு நிலைகளுக்கும் காமனாக இருக்கிறது வந்து இந்த உயிர். இந்த உயிர் எங்கே இருக்குது, நம்மளோட மூளையில் இருக்கா, நம்மளோட உடம்புல இருக்கா, இல்லை ஏதாவது உறுப்புகளில் இருக்கா, இல்லை இதயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு போராட்டங்களையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அப்போ உயிர் அப்படிங்கிறது உண்மையிலே எங்கே இருக்குது அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்கள் தான் வந்து நம்மளோட சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் நான் போடுற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறது மனுஷனோட உடல்லையோ இல்லை இந்த பாகத்திலையோ இல்லை மூளையிலையோ இதயத்திலேயோ இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த உயிரானது மனுஷனோட உணர்வுகள் தான் வந்து உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நரம்பியல் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்க்குறாங்க. அப்போ உயிர் அப்படிங்கிறது மனுஷனோட உணர்வுகள் சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிரூபணம் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா இவங்க வந்து மனுஷனோட மனதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து இறப்போட விளிம்புக்கு போயிட்டு வந்து பிழைக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஆராய்ச்சிகள் நடத்துகிறாங்க. மனதளவில் ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்தவங்களை வந்து நான் பார்த்தேன், அவங்களோட உணர்வுகள் வந்து எனக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போ இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆராய்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி இறந்தவங்களோட உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல பதிவாகி இருக்குது. அந்த உணர்வுகள் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகளுக்கு உருவமோ இல்லை அப்படின்னா வந்து உடலோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போது இறப்போட விளிம்புக்கு போகிறவங்க ஆல்ரெடி இறந்தவங்களோட உணர்வுகளை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சோ அடையாளப்படுத்தியோ இல்லை அப்படின்னா வந்து தொடர்புபடுத்தி அவங்க உணர முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆல்ரெடி இறந்தவங்களோட உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு தகவலாக வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த நரம்பியல் மற்றும் மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்ச வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை துகள்களின் அதிர்வுகளால் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமியானது ஒரு சிறு சிறு துகள்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய பூமி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடிப்படை துகள்கள் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து இன்னும் உயிரோடு இருக்குது, பூமியில் வாழக்கூடிய மனுஷனும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது மின்சாரத்தோட அதிர்வாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளோட பயன்படுத்துகிற கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் அதில் வந்து இன்னும் அந்த டேட்டா வந்து லைவாக இருக்குது, இன்னும் வந்து அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்ச வெளியோட அதிர்வுகளால் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இறந்து போன மனுஷங்களோட உணர்வுகள் வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு அனுமானங்கள் அப்படின்னு தான் நம்ம இதை எடுக்க முடியும். இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு போக முடியாது. அப்போ இந்த அனுமானங்களை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அறிவியல் பக்கம் போய் தான் ஆகணும். அப்போ அறிவியல் பக்கம் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு பெற்ற ஜெரார்ட் எட் ஹோப்ட் அப்படிங்கிற ஒரு டச்சு இயற்பியலாளர், அதாவது இவர் வந்து குவாண்டம் சயின்ஸில் வந்து ரொம்ப பிரபலமானவர், இவர் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு கோட்பாட்டை வகுக்கிறார். என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். புரியலையே அப்படின்னு சொல்லி போகும்போது, அதாவது இந்த உலகமே வந்து ஒரு ஹோலோகிராம் உலகம், இதில் வந்து இந்த ஏதோ பிரபஞ்ச வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹோலோகிராம் பிக்சரில் ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து எப்படி வந்து 2D படத்தை காட்டுறாங்களோ அதை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஹோலோகிராம் ஒளியில் ஒரு படத்தில் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி உணர்றதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதாவது ஹோலோகிராம் அப்படின்னா 3D படங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போது அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கதா நினைக்கிறோம். அப்போ வந்து பிரபஞ்சத்துலேருந்து ஏதோ வந்து ஒரு ஒலியோ இல்லை ஒரு படமோ வந்து நம்மளோட உலகத்தில் படுது, அதனால நம்ம வாழ்ந்துருக்கிறதா உணர்றோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை பற்றின ஒரு அப்சர்வேஷன் எல்லாமே வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகிடும், எல்லாமே தாறுமாறாக வந்து சிக்கலாயிடும்.
அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க, இதை ரொம்ப பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இவர் சொல்கிற இந்த கருத்துப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லி ஆகிப்போம். அப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி போக நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கும்போது, அதாவது அறிவியலை பற்றி தெரியாதவங்க வந்து இதெல்லாம் உண்மையாக இருக்காது ஏதோ கட்டுக்கத மாதிரி இவர் சொல்கிறாரு இவரெல்லாம் என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இதற்கு ஆதரவாக வந்து இன்னொருத்தர் வந்து குரல் கொடுக்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கரான லியோனார்ட் சஸ்கைண்ட் அப்படிங்கிறவர். அதாவது இவரும் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் வந்து குவாண்டம் சயின்ஸில் வந்து ஒரு மிகப்பெரும் ஒரு மைல்கல்ல வந்து எட்டினவர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லலாம். இவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து குருட்டாம்பாக்கில் வந்து எதுவும் அடிச்சு விடல. அப்போ வந்து மனுஷன் வாழ்றது வந்து ஒரு மாயையான உலகத்தில் வாழ்கிறான், அப்போ வந்து மனுஷன் வாழ்ற வாழ்க்கையே ஒரு மாயை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன வந்து இப்போ இஃப் டைம் இஸ் இல்யூஷன் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் நகரக்கூடிய இந்த நேரமானது வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து சயின்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எடுத்து பாருங்க, அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா புரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து இந்த வந்து நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து இவங்க வந்து மாயைன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கணித சமன்பாட்டில் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வராங்க, அறிவியலில் வந்து இவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஹோலோகிராம் தியரியும் வந்து இவங்க சொல்கிறாங்க, அந்த கோட்பாடையும் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு வந்து இந்த ஹோலோகிராம் தியரி அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து கருந்துளை அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த உணர்வுகள் வந்து இன்னோட உயிர்ப்போ இன்னும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க ஹோலோகிராம் கோட்பாடு வகுக்கிறாங்க. அந்த கோட்பாடுக்கு உள்ளதான் வந்து இந்த கருந்துளை இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த கருந்துளை பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நிறையா கண்டென்ட் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். இந்த கருந்துளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரண்டத்தில் நம்மளோட கேலக்சியில் வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கருந்துளையானது பார்த்தீங்கன்னா அதிகமான ஈர்ப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் எந்த பொருள் போனாலும் பட்டுன்னு உள்ளே எழுந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிவேகத்தில் போகக்கூடியது ஒளி, அந்த ஒளியே வந்து இது உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதனால் வந்து இந்த கருந்துளை அப்படிங்கிறது வந்து அதிகமான ஈர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய வால் நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு விண்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு விண்மீனாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இந்த கருந்துளை பக்கத்தில் போகும்போது உள்ளே இழுத்துக்கும், உள்ளே இழுத்து அதை அப்படியே வந்து நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப கட் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக மாற்றிடும். அதனோட துகள்களாக மாற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த துகள்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அதனோட உணர்ச்சிகள் வந்து அந்த கருந்துளையோட சுவரில் போய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சூரியன் வந்து இந்த கருந்துளை பக்கத்தில் போகும்போது உள்ளே இழுக்கப்படுது அப்படின்னா சூரிய குடும்பம் மொத்தமும் உள்ளே இழுக்கப்படும். அப்போ பூமி ஃபுல்லாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்களோ நானோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாயோ எல்லாமே வந்து உள்ளே இழுக்கப்படும். உள்ளே இழுக்கப்பட்டு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சு நம்மெல்லாம் வந்து சிறு சிறு துகள்களாக மாற்றி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு துகள்களாக மாற்றி இப்போ எனக்கு உண்டான எண்ணங்களோ இல்லை உங்களுக்கு உண்டான எண்ணங்களோ அந்த மொத்த எண்ணங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளை தன்னோட சோற்றில் வந்து பூசி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து சயின்ஸில் வந்து இதுதான் வந்து கோலோகிராம் கோட்பாடில் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மின்சார துகள்கள் இருக்குது. இந்த மின்சாரம் மூலயமா வந்து எப்படி கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லேயோ வந்து அதில் உள்ள டேட்டா ப்ராசஸ் ஆகுதோ டேட்டா வந்து ரைட் பண்ணுறோமோ இல்லை ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த துகள்களாலேயோ பிரபஞ்ச சக்தியாலோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருந்துளை உள்ளே போகக்கூடிய அந்த பொருள்களோ இல்லை மனுஷனோ இல்லை அப்படின்னா எந்த எதாவது இருந்தாலும் சரிதான் அது தூள் தூளாக பீஸ் பீஸாக வந்து சிறு சிறு துகள்கள் ஆக்கப்பட்டு அதனோட எண்ணங்களும் வந்து அந்த சோற்றில் வந்து ப்ராசஸ் ஆகுது ரீட் ஆகுது ரைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படி இருக்கும்போது இந்த கருந்துளைக்குள்ளே போகக்கூடிய பொருளானது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து சிறு சிறு துகள்களாக பிரிக்கப்படுது, பிரிக்கப்பட்ட அப்புறம் அதில் உள்ள இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கருந்துளையோட சுவரில் வந்து எழுதப்படுது ஒட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக இந்த கோலோகிராம் கோட்பாடில் தியரியில் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளை வந்து கருந்துளை வந்து தன்னோட சுவற்றில் எழுதுறதுனால எழுதின அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரையில் எப்படி படம் தெரியுதோ அதே மாதிரி கருந்துளையிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள் நம்மளோட உணர்வுகள் எழுதின உணர்வுகள் வந்து ஒரு படமாக இந்த உலகத்தில் வந்து திரையிடப்படுது, ஒரு ஹோலோகிராம் காட்சியாக திரையிடப்படுது. அதை நம்ம பார்க்கும் போதோ உணரும் போதோ இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து அதனோட உணர்ந்து நம்மளோட செயல்பாடுகளை செய்யும் போதோ வந்து நம்ம வாழ்வதாக உணர்றோம். அப்போ வந்து ஆல்ரெடி இறந்தவங்களோட உணர்வுகள் வந்து அந்த கருந்துளைக்குள்ளே இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கலாம். அப்போ கருந்துளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது அந்த உணர்வுகளையும் சேர்த்து நம்ம முன்னாடி கண் பதிவில் காட்டுது. அதனால தான் வந்து நம்ம வந்து இறப்போட விளிம்புக்கு யாராவது ஒருத்தர் போகும்போது ஆல்ரெடி இறந்தவங்களோட மனுஷங்களோட உணர்வுகளே இல்லை அவங்களே பார்த்த மாதிரி உணர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ப திரையில காட்டக்கூடிய படம் மாதிரி வந்து இந்த கருந்துறையிலிருந்து வரக்கூடிய படமானது பூமியிலும் இந்த மாதிரி காட்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அப்படின்னு சயின்ஸ் சொல்றாங்க. என்னடா இது கட்டுக்கதையா இருக்கு, இது யாரும் நம்பக்கூடியதா ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு லியோனார்டோ சஸ்கைண்ட் அப்படிங்கிற அந்த அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர். அதாவது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இயற்பியல் கோட்பாடை வந்து ஆரம்பிச்சு நிர்வாகம் பண்ணவர் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹோலோகிராம் கோட்பாடு அப்படிங்கிறது மரணத்தையோ இல்ல மரணத்தின் பின்னரான ஒரு நிலையோ இது வந்து இது சொல்லல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வந்து இறப்பின் முடிவுகளுக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மனுஷர் இறந்த அப்புறம் வந்து அவர் உடலை எரிக்கிறோம். அந்த உடல் எரிச்ச அப்புறம் வந்து அந்த உடல் அந்த முழுவதமா எரிக்கப்பட்டு சிறு சிறு துகள்கள்லாம் மாற்றப்படுது. அப்ப அந்த சிறு சிறு துகள்கள் சரி, அதாவது நம்ம உடம்பு தான் சிதைஞ்சு அந்த சிறு சிறு துகள்கள்லாம் மாறுது. அப்ப நம்ம உடம்புல உள்ள அந்த எண்ணங்களோ அந்த உணர்வுகளோ அந்த வழிகளோ பாத்தீங்கன்னா சிறு சிறு துகள்கள்லாம் மாற்றப்பட்டு அது வந்து பிரபஞ்சத்துல வந்து ஒரு பாதையை வகுத்து அதுவே வந்து ஒரு இடத்துல போய் தங்கிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி தங்கும்போது அது அது வந்து பிரபஞ்சத்துல இருந்தாலும் சரிதான், கருந்துளையில சொரோல சோர்ல இருந்தாலும் சரிதான், கருந்துளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருந்துச்சுன்னா அந்த உணர்வுகளோட சேர்த்து திரையிடுது, கருந்துளையில இருந்துச்சுன்னா அந்த ஒளியோட வரும்போது அந்த உணர்வுகளும் சேர்த்து திரையிடப்படுது அப்படின்னு தான் வந்து இவங்க சொல்றாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்து இது மூலியமா வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு உணரலாம் அப்படின்னு இந்த ஹோலோகிராம் கோட்பாடு மூலியமா ஏதாவது உணரலாம். ஆனா வந்து அந்த உணர்வுகளை வந்து இந்த மாதிரிதான் அவங்க வடிவமைப்பு பண்றாங்க அப்படிங்கறது அந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கல பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் இறந்தப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு மூணு விஷயங்கள் மூணு விதமான ஒரு கருத்துக்கள் வருது. முதலாவது கருத்து என்ன அப்படின்னா வந்து அறிவியல் சார்ந்து, அதாவது இயற்பியல் சார்ந்து, பிசிக்ஸ் சார்ந்து நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா வந்து பிசிக்ஸ்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிரூபணம் பண்ணும்போது அதுக்கான ஒரு கணித சமன்பாடோ இல்ல அறிவியல் சார்ந்த ஒரு சமன்பாடோ நம்ம கண்டிப்பா கொடுக்கணும், அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ அந்த இயற்பியலாளர்கள்ட்டெல்லாம் போய் கேட்கும்போது வந்து இந்த மரணத்துக்கு அப்புறம் வந்து மனுஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க வந்து சிம்பிளா வந்து தெரியாது, அதுல வந்து இந்த இதுல வந்து நாங்கள் நிரூபணம் பண்ண முடியாது, அதனால இதை பத்தி எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனாலும் இந்த கருந்துளையை பத்தி அவங்ககிட்ட கேட்டா ஆமா கருந்துளைன்னு ஒன்று இருக்கு அதோட, அப்படி இருந்தாலும் இந்த உயிருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இழுத்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்களால நிரூபிக்க முடியல கணித சமன்பாடோ இல்லை அப்படின்னா இயற்பியல் சமன்பாடோ கொண்டு வர முடியல இதுக்குள்ள. அதுக்கப்புறம் இதுல ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம உணர்வுகள்ல இருந்து நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய வேலை வரைக்கும் எல்லாமே வந்து கடவுள் தான், அதனால வந்து கடவுள் தான் வந்து ஆத்மாவை படைக்கிறாரு, அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த நல்லவங்களை வந்து கடவுள் எடுத்துப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்டுக்கதை சொல்லிட்டு இருப்பாங்க ஆன்மீகத்துல. அப்ப ஆன்மீகத்துல உள்ள கருத்தையும் நம்ம எடுக்க முடியாது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த இயற்பியலாளர்கள் சொல்லக்கூடியதோ இல்ல ஆன்மீகம் சொல்லக்கூடியதோ வந்து நமக்கு நம்பக்கூடியதா வந்து இல்ல. அதுக்கடுத்து நான் மூணாவதா சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரம்பியல் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இறந்தவங்க இறப்பின் விளிம்புக்கு போறவங்க ஆல்ரெடி இறந்தவங்களோட உணர்வுகளையோ அவங்களையோ பார்த்துருக்காங்க, இதனால நிறைய பேரை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்றோம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இப்படி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அமானுஷ்யம் கூட நம்ம சொல்லலாம். மனம் சார்ந்து எப்படி நம்மளால பண்ண முடியும், மனம் சார்ந்து இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமானுஷ்யம் இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு வாதம் போயிட்டு இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மரணத்தின் பின்னாடி வந்து என்ன நடக்குது, இதனோட ரகசியம் என்ன அப்படிங்கறத நிக்கோலா டெஸ்லா வந்து இதை பத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் முயற்சி பண்றாரு. ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்த அறிவு இல்ல அப்படின்னா வந்து ஒரு உத்வேகம் இல்ல அப்படின்னா ஒரு திறமை இல்ல ஒரு எண்ணங்கள் எதனாலும் சொல்லலாம், இதெல்லாம் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சத்துல இருந்து ஒரு மையப்புள்ளியிலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த அறிவு உத்வேகம் திறமை எல்லாம் வந்து வெளிப்படுது. அது நம்மளோட மூளை, அதாவது நம்மளோட மூளைன்னு சொல்றதை விட என்னோட மூளை வந்து அதை வாங்குறதுக்கு ஒரு ரிசீவரா இருக்குது. அதனால வந்து நான் வந்து கான்ஸ்டண்டா வந்து ஒரு உத்வேகத்தையோ உள்ள ஒரு ஒரு சில அறிவுகளையோ அறிவியல் சார்ந்த விஷயங்களையோ நான் வந்து அந்த மையத்திலிருந்து பெற்றுக்கிட்டே இருக்கிறேன். அதனால வந்து இது அந்த மையம் என்ன அப்படிங்கறத வந்து நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல, ஆனா வந்து அப்படி ஒன்று இருக்கிறதா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இவர் கருந்துளையை தான் சொல்றாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல. அப்படி வரும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த ஆன்மீகமோ இல்ல இயற்பியலாளரோ இல்ல அப்படின்னா வந்து இந்த மனோதத்துவ நிபுணர்களோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து இது சரியோ தவறோ அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதையும் தாண்டி வந்து இந்த பேரண்டத்துல இந்த கேலக்சில இந்த சூரிய குடும்பத்துக்கு நடுவுல வந்து ஒரு பவர் இருக்கிறதா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிக்கிறாரு. அப்ப உண்மையிலேயே நம்ம உயிரானது நம்மளோட உணர்வுகள்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நான் சயின்ஸ்ல சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நம்ம கிட்டத்தட்ட நம்பலாம் அப்படின்னு போனாலும் இன்னும் வந்து நமக்கு மனசு ஒத்துக்கல, இது வந்து நம்ம உயிர் வந்து நம்மளோட உணர்வுகள்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு டவுட் இருக்கு. அப்போ இதை பத்தின இன்னும் சரியான விளக்கங்களை சரியான அறிவியல் பூர்வமான விளக்கங்களை இதனோட அடுத்த பாக்கத்துல இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.